முன்னர் சாணக்கியாவின் உரை வீச்சு, இந்தியாவின் எதிரிகளும் மோடியின் ஆளுமையும். ஏப்ரல் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு இந்திரா காந்தி கல்லூரி திருச்சி. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அமைச்சர்கள் செய்தி தொடர்பாளர்கள் வரிசையாக இதற்கான அவதூறை பரப்ப ஆரம்பித்தார்கள். டிசிபியாக பெங்களூர்ல வேலை செய்யும் பொழுது பெறப்பட்ட லஞ்ச பணத்துல இந்த கை கடிகாரத்தை வாங்கியிருக்கின்றார். 2016 வாங்கினாரு, 18 வாங்கினாரு, 19 வாங்கினாரு, இப்படி வாங்கினார், அப்படி வாங்கினார். அப்பொழுதுதான் திமுகவுக்கு ஒரு சவால் வைப்போம். நான் என்னுடைய பில்லை கொடுக்கும் பொழுது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த வாட்சினுடைய பில்லை நான் கொடுக்கும் பொழுது பில்லை மட்டும் கொடுக்க போறது கிடையாது, அதோடு சில கேள்விகளையும் நான் வைக்க போகின்றேன் என்று சொன்னேன். அதனால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகை என்பதை மன்னிக்க வேண்டும், இது நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். ஏன்னா எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நல்ல ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் நான் பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்று ஒரு சாமானிய மனிதனாக நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். அதனால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை நான் பேசி முடித்த பிறகு இதற்கான கேள்வி பதில் ஒரு வாரம் கழித்து நான் உங்களை சந்திக்கின்றேன். இதே இடத்துல காரணம், நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். அது ஏதோ நான் ஒரு அவதூறை அள்ளி தெளித்து விட்டு ஒரு மேடையில் மைக் இருக்கு, 4 பேருக்கு மேல குற்றம் சுமத்தி விட்டு நான் சென்றால் அது சிறப்பாக இருக்காது. ஒரு வார காலம் பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நீங்கள் தரவா செக் பண்ணுங்க. நான் பேசி முடிக்க முடிக்க டிஎன்பிஎஃப் வெப்சைட் அப்பாயிரும். பேசக்கூடிய அனைத்துக்கும் அங்கே ஆதாரம் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் பூத கண்ணாடியை வைத்து நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றாரோ அவர்களை சந்தித்து கேளுங்க. அண்ணாமலை இந்த மாதிரி சொன்னாரு, அவதூறா உண்மையான கேளுங்க. ஒரு வார காலம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி 7 நாட்கள் கழித்த பிறகு இதே இடத்துல பத்திரிகை நண்பர்களும் ப்ரிப்பேர்டா வருவீங்க. அண்ணா நீங்க ஒரு வாட்ச்பில் கொடுத்தீங்க, அந்த கடைக்கு போய் நான் கேட்டேன், இது உண்மையான வாட்ச் பில்லான்னு கேட்டுட்டு வாங்க. இல்ல திமுகவை பத்தி உங்களை சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா கேட்டுட்டு வாங்க. அதனால ஒரு வார காலம் கழித்து உங்களுடைய கேள்வி பதிலை கட்டாயமா நான் எடுத்துக்கொள்கின்றேன். இன்றைக்கு அந்த கேள்வி பதிலை எடுப்பது சிறப்பாக இருக்காது, காரணம் நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். அதே போல ஒரு சாமானியன் அரசியலில் இருப்பது மிக கடினமான ஒரு வேலை. எந்த சாமானியாக இருந்தாலும், அதிலும் ஒரு முதல் தலைமுறை சாமானியனாக இருந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்பது எண்ணற்ற சவால்கள். காரணம், உங்களுக்கு முன்பு பாதை இல்லை, யாரும் பாதை போடவில்லை. அந்த பாதையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஒரு முதல் தலைமுறை சாமானியனுக்கு இருக்கிறது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, எந்த தொழிலைகள் செய்தாலும் முதல் தலைமுறை சாமானியனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கிறது. அதே பிரச்சனை எனக்கு அரசியல்வாதியாக வந்தாச்சு. குடும்பத்தில் யாரும் அரசியல்வாதி கிடையாது, எனக்கு இன்னொரு பாதையை போடவில்லை. 3 தலைமுறை அரசியல் இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, அவர்களுடைய குழந்தைகள் இல்லை, எனக்கு நட்புகள் இல்லை. என்னை பாதுகாத்து கரம் பிடித்து அரசியலில் வழிநடத்தி செல்வதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு கட்சி, ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை நம்பித்தான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக சாமானிய முதல் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா, அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக 500,000 ரூபாய் எனக்கு செலவாகும். 7-8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். செலவை எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 PA இருக்கிறாங்கன்னா 3 PA சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. காருக்கு டீசல்னா கட்சி கொடுக்குறது. சிஆர்பிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் 33 பேர் ஒரு சின்ன வீட்டில் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். அந்த வீடு ஆகாது, அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறான். ஸோ ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, பல நல்ல மனிதர்களுடைய உதவியோடு தான் நம்முடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்த முடியும். காரணம், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார், நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது, அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருக்கக்கூடிய 3 PA சம்பளத்தை என் கூட படித்த பசங்க கம்பெனி நடத்துகிறாங்க, அவங்க அக்கௌண்ட்லேருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டுருக்காங்க. வாழ்கின்ற வாழ்க்கை சுற்றியும் நல்ல மனிதர்களுடைய உதவியோடு அந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது எதற்காக ஆரம்பத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் முழுமையாக 212 பேஜ் என்னோடய வங்கி கணக்கு,
ஐபிஎஸ் அதிகாரியாக முதல் நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து இந்த வெப்சைட்டில் இப்போ போட்டுருவோம். அதன் பிறகு நான் எம்பிஏ படித்து முடித்த பிறகு என்னுடைய 11 லட்சம் ரூபா கடனை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் சிரமப்பட்டு கடனை கட்டினேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட கிரெடிட் கார்டு பில் கடந்த 12 ஆண்டுகளாக போன மாதம் வரை நான் கட்டியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு பில், நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து, வாங்கிய விவரம் அனைத்தும் அங்கே பார்த்தோம். அப்படி நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அப்படி இருந்த மாநில தலைவராக அவரால் எப்படி இருக்க முடியுது? இந்த சொத்தை வைத்து எப்படி ஒரு மாநில தலைவராக இவரால் பிளப்பு நடத்த முடிகிறது என்கின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு இருந்தால் அது நியாயம்தான், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. காரணம், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கின்றேன். சொந்த ஊரிலிருந்து மாறி வந்து சென்னையில் இருக்கின்றேன். எந்த நேரமும் கூட திரும்பி நான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நான் செல்லத்தான் வேண்டும். காரணம், இது என்னுடைய ஊர் இல்லை, பொறுப்பில் இருக்கும் வரை தான் இந்த ஊர். அப்படித்தான் இந்த வாட்ச். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியது போல ரஃபேல் வாட்ச். இந்த வாட்சினுடைய பெயர் இது பெல் அண்ட் ரோஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய வாட்சு. இந்த வாட்ச் வந்து டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த வாட்சை பெல் அண்ட் ரோஸோடு சேர்ந்து தயாரிக்கிறாங்க. டசால்ட் ஏவியேஷன் தான் ரஃபால் விமானத்தை தயாரித்த ஒரு பிரெஞ்சு நிறுவனம். உலகத்தில் மொத்தமாக இருக்கிறதே 500 வாட்ச். இந்த வாட்ச் 147வது வாட்ச். இந்த வாட்ச் 147வது லிமிடெட் எடிஷன் வாட்ச். இது ரஃபேல் விமானம் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த வாட்ச் இருக்கும். இந்தியாவிற்கு மொத்தமாக இந்த வாட்ச் இந்தியாவில் விற்றிருப்பது 2 வாட்ச் மட்டும்தான் இந்தியாவில் விற்றிருக்கிறது. இந்த வாட்சை நீங்கள் சாதாரணமாக கட்ட முடியாது. காரணம், இந்த வாட்சினுடைய வெயிட், யாராச்சும் நண்பர்கள் இந்த வாட்சை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செங்கல் மாதிரி வெயிட் இருக்கும். காரணம், இதனுடைய மெட்டீரியல் அந்த மாதிரி. இந்தியாவில் மொத்தமாக விற்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ச் என்பது 2 வாட்ச். அந்த 2 வாட்ச், ஒரு வாட்ச் இப்போ மும்பையில் ஒரு பெரிய ஒரு எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த வாட்சை கட்டியிருக்காரு. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வாட்சை ட்ராக் பண்ணுறோம், ரஃபேல்ட்டு எத்தனை வாட்ச் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்க, யார் கட்டியிருக்காங்க. 2வது வாட்சு இந்த பில்லை நீங்கள் பார்க்குறீங்க. கோயம்புத்தூரில் இதெல்லாம் வெப்சைட்டில் போட்டுருவோம், நீங்கள் குழப்பாதீங்க, பேச முடியும் முடியும் அப்லோட் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூரில் ஜிம்சன் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறுவனம், வாட்ச் கம்பெனி, ஜிம்சன் டைம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரேஸ் கோர்ஸில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த வாட்சினுடைய 2வது வாட்ச் இந்தியாவில் இந்த ஜிம்சனில் விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாட்ச் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நான் இந்த வாட்சை வாங்கினது வந்து மே 27 இந்த வாட்சை நான் வாங்கினேன். இந்த வாட்சை இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாத காரணம், வாட்ச் மார்க்கெட்டில் இல்லை. இந்தியாவில் 2 பேர்கிட்ட தான் இந்த வாட்ச் இருக்குது. ஒன்று நீங்கள் எங்கிட்ட கேட்கணும், அல்லது நீங்கள் இன்னொரு நண்பர் மும்பையில் போய் கேட்கணும், அவர் உங்களுக்கு இந்த வாட்ச் கொடுப்பார். இந்த வாட்ச் வாங்கியது யார், டெலிவரி செல்லான் யாருன்னா, இந்த 2021 மார்ச் மாதத்தில் இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர் வந்து சேரநாதன் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், சேரநாதன் ராமகிருஷ்ணன் என்கின்ற நண்பர் இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர். இந்த வாட்ச் எனக்கு மே மாதத்தில் இந்த ரஃபேல் வாட்ச் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு ஜிம்சன் அவங்களுக்கு வந்து கூட இருந்து சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். காரணம், இந்த வாட்ச் எங்கேயுமே இல்லை. ஏற்கனவே சொன்னது போல இந்த ரஃபேல் வாட்சை கட்ட வேண்டும். காரணம், ஒரு ஆர்வம், நம்முடைய ரஃபேல் விமானம் அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்த நேரம். இந்த சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்களிருந்து நான் வாங்கியதற்கான ரசீது இங்கே இருக்கு, அது உங்களுக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இரண்டுமே நீங்கள் வெப்சைட்லேருந்து பெற்றோர் எடுத்துக்கங்க. ஸோ யாருக்கே சொன்னது போல 2019 2016 2017 அண்ணாமலை அவர்கள் டிசிபி பெங்களூரில் இருக்கும்போது இந்த வாட்சை வந்து லஞ்சமாக வாங்கினார். பெங்களூரில் போய் வாங்கிட்டு வந்தார், இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க என்பதை விட இது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மே மாதத்தில் வாங்கப்பட்ட வாட்ச். என்னுடைய கைக்கு வந்தது மார்ச் மாதத்தில் வாங்கப்பட்ட வாட்ச், என்னுடைய கைக்கு வந்தது மே மாதம். அந்த மே மாதத்தினுடைய பில்லு, ஒரிஜினல் டெலிவரி செலான், ஒரிஜினல் ஓனர் எல்லாமே இதில் இருக்குது.